எங்கடா முதலாளியை தெரியும் தானே உங்களுக்கு, அவர் தம்புள்ள சைத்தான், அவர் ஊருப்பட்ட காணி இருக்கு. என்னடா காணி வந்தாண்டா அந்த முந்தினாலும் கல்லறிஞ்சு பிடிக்கிறோன்னு சொல்லி நான் அப்படி கல்லறிஞ்சு பிடிச்சா காணியால், ஆனால் அவற்றை ஏரியாவுக்கும் மழை பெய்யாது. அப்போ இவருக்கு அதிசயம், தம்புள்ள சைட் பார்த்தா அடிக்கடி பெரிய மழையெல்லாம் கொட்டும். அப்போ ட்ரெண்டு வேறு ஆறில் பிடிச்சி கூப்பிட்டா அவருக்கு போய் பார்த்துட்டு வாங்கடா, ஆனால் தெரியக்கூடாது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு ஏழு நாள் சாப்பாட்டு காசு எல்லாம் கொடுத்து, பெட்ஷீட் எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு. போனவங்க அடுத்த நாளே விழுந்து அடிச்சு ஓடி வராங்க. முதலாளி கண்டுபிடிச்சிட்டான், என்னடா போனோடனே வாரியல், சரி சொல்லுங்கள் பாப்போம்ட்டு சொன்னாங்க. முதலாளி அங்கே ஒரு சர்வமத பிரார்த்தனை கூடம் வச்சு பிரார்த்தனை செய்கிறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு ஃபாதர் மாதிரி இருக்கணும், அவருக்கு 13 சிஷியர் மாதிரி இருக்கணும், உருப்பட்ட எல்லா சனமும் வந்து அருவராஜ் இருக்கணும். அந்த அருவராஜிலேருக்கு அந்த ஃபாதர் மாதிரி என்ன செய்யணும்ன்றா, ஒரு சூளை மட்டும் நல்லா ஆழமாக தாட்டு வச்சுருக்கணும். தாட்டு வச்சு போட்டு ஒரு தினம் ஒரு அப்பளை கொடுத்து எரிய வச்சுக்கணும். அவன் கொண்டு எறிகிறான், எறிய இன்னொரு சிஷியர் என்னடானா, தென்னம்பட்டியால் அந்த அப்பளை வானத்தை நோக்கி அடிக்கிறான். அடிச்சுட்டு பார்த்தா மழை புல புலண்டு போட்டுக்கூடாது. அப்போ முதலாளிக்கு பிடிவடை இல்லை. அவன் முதலாளி சொன்னால், சரி எவ்வளோ சில வளைஞ்சாலும் பரவாயில்லை, இதை கண்டுபிடிக்கணும். அப்போ பக்கத்தில் முதலாளியோட பேர் என்ன வந்து சொன்னான், தாத்தா இது கிரிக்கெட் தாத்தா எனக்கு ஒன்றும் தெரியாது,